ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவம்பர் 27ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமொரு குரல். நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவு அண்மை கடை. இது அதிகாரம் நிலையாண்மை. இதோடைய பொருள் என்னென்னா, நிலை இல்லாதவைகளை நிலையானவை என்று மயங்கி உணரும் புல் அறிவு உடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலை. நெக்ஸ்ட்டு நேற்று பார்த்த கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ். இந்திய அரசியலமைப்பு தினம் என்று கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் நவம்பர் 26. தமிழகத்தின் 100% முதல் தவணை கரோனா தடுப்பூசி செலுத்திய மாவட்டம் எது? ஆன்சர் காஞ்சிபுரம். தேர்ட் கொஸ்டின், ஏஷியாவின் மிகப்பெரிய மற்றும் சர்வதேச அளவில் 4வது மிகப்பெரிய விமான நிலையம் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அமையவுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஃபோர்த், குக்கிங் டு சேவ் யுவர் லைஃப் அப்படிங்கிற சமையல் புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னா அபிஜித் பானர்ஜி. லாஸ்ட் கொஸ்டின், உருமாறிய புதிய வகை கொரோனா, அது வந்து B11529 ஓமைக்ரான் இருக்குல்ல, அது தொற்று எங்கு கண்டறியப்பட்டுள்ளது? ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து 5வது உலக பேரிடர் மேலாண்மை மாநாட்டினை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். செகண்டு, இந்திய அரசும் ஆசிய மேம்பாட்டு வங்கியும் 300 மில்லியன் டாலர் மதிப்பிலான கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது எதுக்காக இந்த 300 மில்லியன் டாலர் கடன் வாங்கினாங்கன்னா, இந்தியாவோட உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் இந்த கொரோனா தடுப்பூசி வந்து தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்துக்கும் கிடைப்பதற்கு வழி செய்வதற்காகவும் தான் இந்த 300 மில்லியன் டாலர் மதிப்பிலான கடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அடுத்து, மத்திய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு இயக்குநர் வந்து பிரவீன் சின்ஹா. சர்வதேச குற்றவியல் காவல் அமைப்பின், அதாவது இன்டர்போல் நிர்வாக குழுவிற்கு ஒரு ஐசிய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேஸு. நவம்பர் 27, அது என்னைக்குன்னா, அன்றைக்கி என்ன டேனா, தேசிய உடல் உறுப்பு தான தினம் அன்னைக்கு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து கனெக்ட் மாநாடு வந்து 2021. இந்த மாநாடு எதுக்காகனா, தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான கருத்தரங்கு தான் இந்த கனெக்ட் மாநாடு. இது சென்னையில் நடைபெற்றது. நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் முக ஸ்டாலின் அவங்க தான் வந்து தலைமை தாங்கினாங்க. இந்த கனெக்ட் மாநாட்டில் வந்து ஒரு சிஐஐ வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்குன்னா, பாஸ்கர் ராமமூர்த்தி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இவங்க சென்னை ஐஐடியோட இயக்குநராக வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வேதா நிலையம். மறைந்த தமிழக முதல்வர் ஜே ஜெயலலிதா அவர்களின் இல்லத்தினை நினைவிடமாக மாற்ற வேண்டும் என்று அறிவித்த முந்தைய அதிமுக அரசின் உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ரத்து செய்தது. அந்த இல்லம் வேதா நிலையம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த இல்லமானது சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் பகுதியில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட்டு கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை, அதுக்கு கூப்பிட்ற நம்பர் என்னென்னா 1962 அப்படிங்கிறது. நம்ம மதுரை மாவட்ட ஆட்சியர் தான் இந்த நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது கால்நடைப்பு வந்து நல்ல மழை காலமாக இருக்குல்ல, அதனால் கால்நடைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டதுன்னா இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடுங்க. அப்போ வந்து டாக்டர்ஸே வந்து டைரெக்டாக அந்த ஸ்பாட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான சிகிச்சையெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழகத்தின் தியாக தீபங்கள், கா முத்தையா வல்லரசு வல்லத்தரசு அவங்கள தான் பார்க்க போகிறோம். அன்றைய புதுக்கோட்டை சமஸ்தானத்திற்கு உட்பட்ட கொப்பம்பட்டி கிராமத்தில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 1901 பிறந்தவர் தான் வழக்கறிஞராக இருந்த முத்துசாமி வல்லத்தரசு. இவர் பெரியார் ஈவிராவின் சுயமரியாதை இயக்கத்தில் இணைந்து தமிழகம் தழுவிய கொள்கைகளை பிரச்சாரம் செய்தார். 1930 சென்னை மாகாணத்தின் 3வது சுயமரியாதை மாநாடு வல்லத்தரசு தலைமையில் தான் நடைபெற்றது. பெரியார் ஈவிராவின் நீதிக்கட்சியுடனான அணுகுமுறையில் முரண்பட்டு சிங்காரவேலன், ஜீவா, வல்லத்தரசு ஆகியோர் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து தங்களை விடுவித்து கொண்டனர். அவர்கள் 1934 சுயமரியாதை சமதர்ம கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து 1934 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜீவா, வல்லத்தரசு, லீலாவதி, ராமசுப்ரமணியம் ஆகியோர் சமதர்ம கட்சி 1936 நவம்பரில் காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சியுடன் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அதை 1938 ஜமீன்தாரி ஒழிப்பு மாநாடு ராஜபலத்தில் காங்கிரஸ் மாநாட்டோடு இணைந்து நடத்தப்பட்டது. அந்த வெற்றிக்கு முத்துராமலிங்க தேவர், ஜீவா, வல்லத்தரசு ஆகியோர் பெரும் பங்காற்றினர். 1940 வல்லத்தரசு தலைமையில் புதுக்கோட்டை சமஸ்தான காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது. 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் பங்கேற்று தேவகோட்டை நீதிமன்றத்தை தகர்த்த வழக்கில் 3 ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை பெற்றார் அவர். இந்த சிறைவாசத்தின் போது கார்ல் மார்க்ஸ் எழுதிய கேபிடல் என்னும் நூலின் சாரத்தை வந்து மூலதனம் என்னும் பெயரில் தமிழில் வந்து மொழிபெயர்த்தவர் தான் இந்த வல்லத்தரசு. 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு புதுக்கோட்டை மக்களவைத் தொகுதி உறுப்பினரானார். இவர் வந்து 37/1968 வந்து மறைந்தார். அடுத்து தேசியம்.
பர்தே ஹுயல் நைட்ஹுட் அது வீர திருமுகன் அப்படிங்கிற பட்டம் யாரு கிடச்சிருக்குனா, கேரளாவை சேர்ந்த எஸ்கே சோகன் ராய் என்பவருக்கு தான் இந்த அவார்டு வந்து கிடச்சிருக்குது. இந்த அவார்டை வாங்குற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையும் வந்து இந்த சோகன் ராய்க்கு தான் கிடச்சிருக்குது. இவர் ஏரிஸ் நிறுவன குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் நிறுவனரும் இவர் தான். வணிகம் மற்றும் திரைப்படத்துறையில் இவர் ஆற்றிய மனித நேயமிக்க மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு வேண்டி இவருக்கு இந்த பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அடுத்து அரசியல் மற்றும் நிர்வாகம். தேசிய பல பரிணாம வறுமை குறியீடு, அதாவது மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸு, அதில் யாருக்குன்னா பீகார் தான் ஃபஸ்ட் இருக்காங்க. அவங்க அந்த ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்து ஏழை மக்கள் தான் இருக்காங்க. அதாவது 51.91% அளவுக்கு வந்து ஏழை மக்கள் இருந்து அவங்க தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. செகண்ட் வந்து ஜார்கண்ட்டு, தேர்டு வந்து உத்தரப்பிரதேசம். தமிழ்நாடு வந்து 4.89% 25வது இடத்துல இருக்குது. யூனியன் பிரதேசம் அடிப்படையிலேருந்து தாதா நாகர் சாவேலி, இதுதான் வந்து ஏழைகளோட இதில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. இருக்கலே கடைசி இடத்துல இருக்குது எதுன்னா கேரளா. கேரளா தான் வந்து வெறும் 1% கீழே தான் வந்து ஏழை மக்கள் அங்கே இருக்காங்க. அடுத்து சென்ட்ரல் விஸ்டா திட்டம். இது எதுக்குன்னா, கட்டுமான பணிகள் குறித்து மேற்பார்வைக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழுக்கு பேர் தான் சென்ட்ரல் விஸ்டா குழு. இந்த குழுவுடைய தலைவர் யாருன்னா ரத்தன் பி வடால், அவங்க தான். அடுத்து வந்து பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. மத்திய அரசானது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தை 4 மாதங்களுக்கு வந்து நீடித்துள்ளது. இந்த திட்டம் வந்து COVID-19 பெருந்தொற்றிற்கு பிறகு 2020 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் ஒரு நபருக்கு ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ தானிய உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. அடுத்து ஓஸ்மார்ட் திட்டம். இது எதுக்குன்னா, பெருங்கடல் பணிகள் மாதிரிகளை சேகரித்தல், பயன்பாடு, வளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள், அதுதான் ஓஸ்மார்ட். ஓஷன் சர்வீசஸ் மாடலிங் அப்ளிகேஷன் ரிசோர்ஸஸ் அண்ட் டெக்னாலஜி என்ற திட்டமானது 2021-26 ஆகிய காலகட்டத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து இந்த ஓஸ்மார்ட் அப்படிங்கிற திட்டத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அப்போ 2026 வரைக்கும் இது வந்து இருக்கும். அடுத்து புதிய வகை கரோனா, அதை பற்றி வந்து நம்ம பாரத பிரதமர் மோடி வந்து ஆலோசனை பண்ணிட்டுருக்காங்க. சர்வதேச அளவிலிருந்து ஓமைக்ரான் வகை கரோனா வந்து நுண்மி பரவல் அதிகரித்துள்ள சூழலில் அது குறித்து அரசின் உயர்நிலை அதிகாரியுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவில் ஓமைக்ரான் கரோனா தொற்று பரவாமல் தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய பிரதமர் சர்வதேச பயண கட்டுப்பாடுகளை வந்து தளர்த்துவதற்கான முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளார். தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து உருமாறிய ஓமைக்ரான் வகை கரோனா வந்து கண்டறியப்பட்டுள்ளது. துரித நடவடிக்கை வந்து ஓமைக்ரான் வகை கரோனா பரவலால் இந்தியாவிற்கு உள்ள பாதிப்புகள் குறித்து கூட்டத்தின் போது விவாதிக்கப்பட்டது. அதனால் வந்து அந்த மைக்ரான் தான் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து வராத அளவுக்கு வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆலோசனை வந்து நடந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு தேசிய தொழில் பயிற்சி திட்டம். இது வந்து பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை குழுவானது தேசிய தொழில் பயிற்சி திட்டத்தினை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொடர்வதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இது 2021-22 முதல் 2025-26 வரையில் இத்திட்டத்தை தொடர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து தோஸ்தி பயிற்சி, இது வந்து நம்ம நேற்றுக்கே பார்த்தாச்சு. தோஸ்திங்கிறது 3 நாடுகள் இணைந்தது. அது எது எதுனா இந்தியா, மாலத்தீவு மற்றும் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகள் இணைந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் தான் தோஸ்தி. இது வந்து 15வது முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி. இது எங்கே நடக்குதுன்னா மாலத்தீவில் வந்து நடக்குது. 2021 தோஸ்தி என்ற முத்தரப்பு கடலோர காவற்படை பயிற்சியின் 30வது ஆண்டு நிறைவு. அப்போ வந்து இது வந்து 30 ஆண்டுகள் வந்து நிறைவடையுது இதோட. அடுத்து மைசூர் பிரகடனம். 16 மாநிலங்களைச் சேர்ந்த பங்கேற்பாளர்கள் மைசூர் பிரகடனத்தில் கையெழுத்து போட்டுள்ளனர். அதன் கீழ் 2022 ஏப்ரல் 1 முதல் நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளின் மூலமான பொதுவான குறைந்தபட்ச சேவை வழங்கீடானது செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த பிரகடனமானது குடிமக்கள் மையமாக கொண்ட சேவைகளை ஆளுமையின் இதயமாக அங்கீகரிப்பதை ஒரு நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பிரகடனமானது பஞ்சாயத்து அமைப்புகளால் நேரடியாக வழங்கப்படும் சேவைகள் மற்றும் கண்காணிப்பு செயல்முறையின் மூலம் பஞ்சாயத்து அமைப்புகளால் வழங்கப்படும் பிற துறை சார்ந்த சேவைகள் ஆகியவை பற்றி கூறுகிறது. அடுத்து தேசிய குடும்பம் மற்றும் சுகாதார கணக்கெடுப்பு. இது வந்து 5வது தேசிய குடும்பம் மற்றும் சுகாதார கணக்கெடுப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு நாட்டின் சமூக பொருளாதாரம் மற்றும் சுகாதார குறிகாட்டிகள் மீதான மிக ஒரு விரிவான ஒரு கணக்கெடுப்பு இது. இதுக்கு முந்தைய கணக்கெடுப்புகள் வந்து 92-93, 98-99, 2005-2006 மற்றும் 2015-2016 ஆகிய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கணக்கெடுப்புகள் அனைத்தும் மும்பையில் உள்ள மக்கள் தொகை அறிவியலுக்கான சர்வதேச கல்வி நிறுவனத்துடன் இணைந்து சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகத்தால் இது வந்து மேற்கொள்ளப்படுகின்றது.
அடுத்து, கங்கையில் கழிவுகள் கலப்பதை கண்காணித்து தடுக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் 5 பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து போட்டிருக்குது. அடுத்து, குவைத்தோட புதிய பிரதமர் யாரா, ஷேக் சபா அல் ஹாலித் அல் ஹமத் அல் போ அவங்க தான். அப்புறம், ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவை, இது வந்து உலகின் 4வது நகரமாக இப்போ வந்து இந்தியா வந்து வந்திருக்குது, 4வது நாடாக இந்தியா வந்து வந்திருக்குது. இது வந்து மஸ்லிஸ் பார்க், இது எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா, மஸ்லிஸ் பார்க் முதல் வந்து ஷிவ் விகார் அது வரைக்கும் மொத்தம் 59 கிலோமீட்டர் வந்து இது போகுது. ஒன்றிய நகர்ப்புற வளர்ச்சி வீட்டு விவகாரத்துறை அமைச்சர் வந்து ஹர்தீப் சிங் பூரி வந்து இதை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அடுத்து, தக்ஷின் சக்தி, இந்திய இராணுவ வீரர்களின் கூட்டு இராணுவ பயிற்சி, இது எங்கே நடக்குதுன்னா ஜெய்சல்மரில் நடக்குது, ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சல்மருக்கில் அங்கே தான் வந்து இந்த தக்ஷின் பயிற்சி நடக்குது. இது இந்தியாவிலேருந்து 3 படைகளும் சேர்ந்து நடத்துகிறது தான் வந்து தக்ஷின் சக்தி அப்படிங்கிற பயிற்சி. அடுத்து, சரிநிகர் வரி விதிப்பிலிருந்து சரிநிகர் வரி விதிப்பிலிருந்து மாற்றம் 2020. இணைய வர்த்தக வழங்கீடுகள் மீது இந்திய விதித்த 2% சரிநிகர் வரி விதிப்பிலிருந்து மாறுவதற்கு 2ம் நிலை தீர்வின் சரிநிகர் வரி விதிப்பு தொடர்பான அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகள் மீதும் இந்தியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒப்புதல் அளித்துள்ளது. 2021 April 1 தொடங்கப்பட்ட இந்த மாற்று அணுகுமுறை டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வரி சவால்களுக்காக 2வது நிலை தீர்வுகளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்து, பயிர்கழிவு எரிப்பை குற்றமாக அறிவிக்க மத்திய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. பயிர்கழிவு எரிப்பை குற்றமற்ற செயலாக அறிவிக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்க மத்திய அரசு ஒப்புதல் கொண்டுள்ளது. அந்தந்த மாநிலங்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டுள்ளது. வழக்கின் தீவிரத்தை பொறுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது உள்ளிட்ட முடிவுகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உச்சநீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. அடுத்து, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், உலகின் முதல் முன்மாதிரி மூளை இமேஜிங் தரவு மற்றும் பகுப்பாய்வு முறை, இது எங்கேன்னா ஹரியானாவில் வந்து குருகிராமில் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் என்னென்னா ஸ்வதேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வதேஷ் அப்படின்னா என்னென்னா பல்வேறு நரம்பியல் நோய்களுக்கான பெரிய தரவு கட்டமைப்பு மற்றும் பகுப்பாய்வுகள் ஒரே தளத்தில் கீழ் கொண்டு வர்றது தான் இந்த ஸ்வதேஷ். இது எங்கேன்னா ஹரியானாவில் உள்ள குருகிராமில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம், பிரான் நெபுலா, அப்படி அதனால் பிரான் நெபுலாங்கிற என்னென்னா விண்மீன் திரள், இது யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹைபிள் தொலைநோக்கி தான் வந்து பிரான் நிபுலா அப்படிங்கிறது வந்து விண்மீன் திரளை கண்டுபிடிச்சிருக்குது. இது ஸ்கார்பியஸ் விண்மீன் திரளில் சுமார் 6000 ஒளி ஆண்டுகள் தொலைவிற்கு அப்பால் அமைந்துள்ள ஒரு மிகப்பெரிய நட்சத்திர குவியல் தான் இந்த பிரான் நிபுலா. அடுத்து, ஸ்போர்ட்ஸ், ஆசிய ஆடவர் சாம்பியன்ஷிப் கோப்பை இது எங்கே நடந்துச்சுன்னா வங்காளத்தில் டாக்காவில் நடைபெற்றுச்சு. எப்போன்னா நவம்பர் 14 வரைக்கும். இதோடைய கேப்டன் யாருன்னா மன்பரீத் சிங்கு. அடுத்து, சர்வதேசம், ஓ மைக்ரான் கரோனா, தென் அமெரிக்க அதிபர் வந்து அவசர ஆலோசனை வந்து போட்டிருக்காங்க. தென்னாப்பிரிக்காவில் முதன்முறையாக கண்டறிக்கப்பட்ட ஓ மைக்ரான் வகை கரோனா இதுவரை அறியப்பட்ட மற்ற வகை கரோனாக்களை விட அதிக வேகமாக பரவும் தன்மை கொண்டது. இது மற்றதை விட ரொம்ப டேஞ்சரான ஒன்றுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய 1.5 மில்லியன் அமெரிக்க டாலர் ஆசிய வளர்ச்சி வங்கி ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம இந்தியாவும் ஆசிய வளர்ச்சி வங்கியும் 1.5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து கடன் கொடுக்கறதுக்கு ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, 13வது ASEM உச்சி மாநாடு, ஆசிய ஐரோப்பிய சந்திப்பின் உச்சி மாநாடு சமீபத்தில் நடத்தப்பட்டது. இதில் இந்திய தரப்பானது துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடுவால் பிரதிநிதிப்படுத்தப்பட்டது. இந்த அமைப்பிற்கு தற்போதைய தலைமை என்ற வகையில் கம்போடியா இதனை நடத்தியது. அப்போ இதை நடத்தி நாடியதுன்னா கம்போடியா. இந்த உச்சி மாநாட்டுக்கு கிரப்பட்ட வகையிலான வளர்ச்சிக்கும் பன்முகத்தன்மை வாதத்தை வலுப்படுத்துதல் என்று தலைப்பிடப்பட்டுள்ளது. இது 2021 இந்த அமைப்பின் ஒரு புதிய உறுப்பினராக துருக்கி வந்து இணைந்துள்ளது. அடுத்து, JP Morgan, உலகின் மிக ஒழுங்கான முறையான வங்கி அப்படிங்கிற பெருமை பெற்ற வங்கி எதுன்னா JP Morgan தான். இது முறையான பரந்த நிதி மேலாண்மை அமைப்பிற்காக வேண்டி உலகின் மிக ஒழுங்கான வங்கியாக JP Morgan வங்கி சேஸ் மீண்டும் வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. G20 நாடுகளின் ஒழுங்குமுறை அமைப்புகளை கொண்டு உருவாக்கப்பட்ட நிதி நிலைத்தன்மை வாரியமானது உலகின் 30 ஒழுங்கான வங்கிகளில் சமீபத்தில் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் வந்து மீண்டும் வந்து முதலிடத்தில் வந்ததுன்னா JP Morgan சேஸ் அந்த பேங்க் தான். நெக்ஸ்ட்டு, 6வது சக்தி மாநாடு 2021, இது இந்தியா மற்றும் பிரான்ஸ் கிடையே நடைபெறக்கூட கூட்டு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடந்ததுன்னா பிரான்ஸில் நடந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கான க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்,
கால்நடைகளுக்கு அவசர சிகிச்சை எண் எங்க வந்து மதுரை ஆட்சியர்கள் சமீபத்தில் கொடுத்தாங்களோ அந்த எண் வந்து எது? அடுத்து பர்தேகுயல் பாவின் நைட்ஹுட் அப்படிங்கிற பட்டம் மூலம் கௌரவிக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? தேர்ட் க்வெஸ்சன், ஜோஸ்தி எனப்படும் 15வது முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சியை எங்கு நடைபெறுகிறது? ஃபோர்த் க்வெஸ்சன், ஹபிள் தொலைநோக்கியானது எந்த விண்மீன் திரளை கண்டறிந்துள்ளது? கடைசி, உலகின் மிக ஒழுங்கான முறையான வங்கி எது? ஓகே, வணக்கம்.